ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். நாம் வந்து இந்த வீடியோவில் ஆப்பம் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து கழுவிட்டு இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தை எடுத்துட்டு உளுந்தையும் நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த உளுந்தோட கொஞ்சமாக நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். இதை வந்து நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். நம்ம கழுவி ஊற வச்சுருந்த உளுந்தை வந்து இது மாதிரி மிக்சியில் இப்போ ஆட் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த உளுந்தை இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம உளுந்தை வந்து இது மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம அரிசியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே உளுந்தை அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து அரிசியை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியை போய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த அரிசியும் நம்ம உளுந்தோடு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து அரிசி உளுந்து ரெண்டையும் அரைச்சிட்டோம். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுந்தும் அரிசியும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்திருக்க மாவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிடணும். நான் வந்து நாளைக்கு காலையில் ஆப்பம் சுடுறதுக்காக மொதல் நாள் நைட்டு 1-7 மணி போல் அரிசியும் உளுந்தையும் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ 10:10, நான் 10 மணிக்கு ஆட்டி வச்சிடுறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணாம், இது வெளியவே நம்ம வச்சிடலாம். நல்லா புளிச்சிரும், நம்ம காலையில் வந்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து தேங்காய் பூ அரைச்சி போட மாட்டேன், ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் நம்ம ஆப்பம் எப்போ விட போகிறோமோ அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து அரைச்சிட்டு நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், உளுந்து அரிசி ரெண்டையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து வச்சிட்டோம். இப்போ 10:10 நம்ம வந்து இதை மூடி இப்படியே வெளியவே நம்ம வச்சுக்க போகிறோம். காலையில் நம்ம ஆப்பம் போடுறதுக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ காலையில் நம்ம எப்படி ஆப்பம் போடலான்றதை பார்க்கலாம். இந்த மாவை இப்போ நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஓவர் நைட் நல்லா நம்மளுக்கு புளிக்கட்டும். நம்ம காலையில் ஆப்பம் போடுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம மொதல் நாள் நைட்டு அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் வந்து இதில் ஆப்போ சோடாலாம் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ஆப்போ சோடா போடாமையே நல்லா டபுள் ஆகிருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. இப்போ இந்த மாதிரி 1 கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்பத்துக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்கணும், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பாலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். அரைச்சிட்டு அந்த பாலை இப்போ நம்ம இந்த மாவோட ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி 1 வடிகட்டி வச்சு நான் வந்து தேங்காயை ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்படி பண்ணோன்னா பால் மட்டும் கீழே இறங்கிடும், நம்ம அந்த சக்கையை எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பால் கீழே ஈஸியாக வந்துடும். இப்போ இப்படி எடுத்துட்டு இந்த சக்கையை வந்து நம்ம கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்க கொஞ்சம் பாலும் நல்லா வந்துடும்.
இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த சக்கையை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. இதே மாதிரியே மீதி இருக்கதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்துட்டோம். அந்த மீதி அந்த தேங்காயை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து நான் இப்போ திரும்ப மிக்சியில் போட்டுட்டேன். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம் ரெண்டாவது தேங்காய் பாலுக்காக. இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அதையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ரெண்டாவது தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம முதல்ல எப்படி ஃபில்டர் பண்ணமோ அதே சேம் மெத்தடில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பாலும் ரெண்டாவது தேங்காய் பாலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் ஜீனியெல்லாம் போடலன்னோ இந்த பாலை நம்ம வந்து ஒரு முக்கால் கிண்ணம் அளவுக்கு எடுத்து மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிண்ணத்தில் நான் ஒரு முக்கால் கிண்ணம் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆப்ப மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோட அப்படி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கறணும். இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் அதே கிண்ணத்துலேயே ஒரு கால் கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக, அதனால இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் தேங்காய் பால் விட்ட கிண்ணத்துலேயே ஒரு கால் கிண்ணம் அளவுக்கு தண்ணி எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா தண்ணியாயிருச்சு. மாவு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஊற்றுனோன்னா அப்படியே விழுகணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுக்கு ஆப்பம் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த தேங்காய் பாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஜீனியும் கொஞ்சம் ஒரு ஏலக்காயும் தட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இப்படி ஆட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் பாலில். இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் விடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்பச்சட்டியை எடுத்து சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு விடுறேன். இது மாதிரி சென்டரில் நம்ம முதல்ல விட்டுறணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்படி விடையில நம்ம விட்டுட்டு ஆப்பச்சட்டியை ரெண்டு பக்கமும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா எல்லா பக்கமும் மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நான் பாருங்கள் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்துருச்சு. நம்ம வச்சோடனே ஒரு 2 செகண்டில் இது மாதிரி குழி குழியாக வருது. அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுருப்போம். வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஆப்பம் வந்து சைட்லலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. சென்ட்ரு பாகம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரியே நம்ம அடுத்து ஊத்தையிலையும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அதே ப்ரொசீஜர்லேயே ஒரு கரண்டி இல்லை ஒன்னேகால் கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதே மாதிரியே ரெண்டு பக்கமும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ பாருங்க நல்லா ரவுண்டாக வந்துருச்சு, அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து ஆப்பத்துக்கு ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பாலும் காரத்துக்கு வந்து இது மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி அதை தாளித்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.